ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் எமர்சன் எழுதுன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற எஸ்ஏயுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரால்ஃப் வால்டோ எமர்சன், இவர் வந்து May 25, 1803 April 27, 1882 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் எஸ்ஏயிஸ்ட், லெக்சரர், ஃபிலாசபர், அப்புறம் போயிட்டும் கூட. குறிப்பாக 19th century இவால்வ் ஆன டிரான்சென்டலிஸ்ட் அப்படிங்கிற மூமெண்ட்டை வந்து லீட் பண்ணவர் இவர் தான். டிரான்சென்டென்டலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் மூமெண்ட். அதாவது late 20s, அதாவது 1820s 1830s நியூ இங்கிலாண்டில் டெவலப் ஆன ஒரு ஃபிலாசபிக்கல் மூமெண்ட்டை வந்து டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, குறிப்பாக பீப்புள்கிட்டையும் நேச்சர்கிட்டையும் இருக்கிற குட்னஸ்ஸை வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறது, அல்லது குறிப்பாக ஒரு சொசைட்டி அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபினாமினாவோட செயல்படணும், ஏன்னா இவ்வளோக்கு ரொம்ப கரப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிற கான்செப்டில் ஸ்பிரிச்சுவல் ஃபினாமினாவோட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல நினச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து யூஎஸில் எமர்ஜ் ஆன ஃபஸ்ட்டு ஃபிலாசபிக்கல் மூமெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா இந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் ரொமான்டிசிசம்ல இருந்து எமர்ஜ் ஆனதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக ஹிந்து டெக்ஸ்ட், ஏன்னா இதில் சொல்லப்படுற அந்த ஃபிலாசபி அப்புறம் மைண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே ஹிந்து டெக்ஸ்டான உபனிஷத்துலேருந்து நிறைய கான்செப்ட் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சரி வாங்க, இப்போ இந்த ஃபிலாசபிக்கல் எஸ்ஏயுடைய சம்மரியை பார்த்துடலாம். இதில் வந்து அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி சொல்லியிருப்பார். அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் சூப்பர்ஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் என்னது, ஃப்ரெண்ட்ஷிப்னு எதை நம்ம சொல்கிறோம், எது ட்ரூலி டிசர்விங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் சொல்லியிருப்பார். குறிப்பாக நிறைய ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அவர் சொல்ல நினைக்கிறது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மோஸ்ட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் லைஃப்கே மீனிங் கொடுக்கறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இதில் வந்து, அதாவது இந்த சொசைட்டியில் அல்லது இந்த வேர்ல்டுன்னு எடுத்துக்கோங்களேன், அதில் ரொம்ப டீப் அப்புறம் கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பாக கன்சிடர் பண்ணப்படுறது எமர்சனுடைய தியரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிறத எபிடாப்பில் இதில் ஒரு சொல்லியிருக்காரு நம்ம எமர்சன். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதுதான் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப், ரொம்பவே அட்மையர் பண்ணப்படக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கணும், ரொம்ப டிக்னிஃபைடாக நடந்துக்கணும் ரெண்டு பேருமே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டிக்னிஃபைடாக அதை நடந்துக்கணும், ரெண்டு பேருமே அவங்க வந்து இவங்க தான் மாடல், இதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இவங்க தான் மாடல் அப்படின்னு சொல்கிற மாதிரியான தாட் ப்ராசஸோடு அவங்க இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட பிஹேவியர்ஸுமே ஃப்ரெண்ட்ஸ்க்காக மியூச்சுவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லிடுறாங்க. இப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ப்ளஷர் சீக்கிங் அல்லது ப்ளஷர் கிவிங் ரிலேஷன்ஷிப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, அது வந்து இன்ஸ்பைரிங், ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுற விதமாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கணும், ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்களோட திங்கிங் ப்ராசஸும் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல ஒரு திங்கிங்காக இருக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எப்படி அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு ஸ்காலர்ஸ் நினைப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை ஆன்சர், அதாவது அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்குற விதமாக அது இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கிற அந்த அஃபெக்ஷன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த அஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படிங்கிற கான்செப்டை, ரொம்ப க்ளோஸாகவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு கட்டாயம்லாம் கிடையாதுப்பா. ரொம்ப க்ளோஸாக இருந்தால் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குண்டான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எட்டர்னலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப க்ளோஸாக இருந்தால் தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகணும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து வேல்யூ கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அது கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத வந்து கம்யூனியன் ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன ப்ளஷஸ்க்காக ஒன்றிணைந்தது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட்டும், ரொம்ப ப்ரொஃபவுண்டாக இருக்கணும், அதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறது வந்து சின்சியாரிட்டி, ஹானஸ்டி, இந்த ரெண்டு கான்செப்ட் இருந்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்குள்ளே, அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ரிலேஷன்ஸில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு டீப் கான்வர்சேஷன் இருக்கலாம், அந்த டீப் கான்வர்சேஷனை வச்சு அவங்க என்ஜாய் பண்ணலாம். அது மூலமா அந்த ரெண்டு சோல் வந்து ஒன்றா கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல், அதாவது சேம் வேவ் லென்த்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறது கூட நடக்கலாம், அதுவே நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
எப்படி ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன், ஒரு ஜென் ஸ்டோன் வந்து தூரத்தில் வச்சுருந்தாலும் அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அப்ரிஷியேட் பண்ணுறோம், அதுக்கு வந்து அதனுடைய வேல்யூக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தூரமாக இருந்தாலும் அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணப்படணும், அவங்க வந்து அட்மையர் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அப்ரிஷியேட் பண்ணப்படுற ஃப்ரெண்டு தான் லைஃப்பில் வந்து ட்ரூ கம்பேனியனாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு ப்ளஷருக்காகவோ ப்ராஃபிட்காகவோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக எமர்சன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக அவங்கள வந்து புக்ஸ் கூட கம்பேர் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ ஒரு புக்ஸ் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ரீட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படி தூக்கி போட்டுருவோம் அப்படி கிடையாது, அதை வந்து ரொம்ப டீப்பாக டீட்டெயில்டாக ரீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை ஓரமாக வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு புக்கை எடுத்து நம்ம இப்போ ஒரு சின்ன பிள்ளையில் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் படிக்கிறக்கும் அதே புக்கை படிக்கிறக்கும் டிஃப்ரென்ஸ், அந்த அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அந்த டீட்டெயில்டு அல்லது டீப்பாக அனாலிசிஸ் பண்ணிடுங்க, அனாலிசிஸ் இன் த சென்ஸ் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை அனலைஸ் பண்ண சொல்லலை, அந்தளவுக்கு க்ளோஸாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுற கம்பெனி வந்து அவர் அவனோட துக்கம் அவனோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறதா ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் உண்டான வேல்யூ அப்படின்னும், அதுதான் கண்டிப்பாக பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னும், அதுதான் கிரேட் சோல், அதாவது அவங்க வாழ்கிற வாழ்க்கையை வந்து ஃபுல்லஸ்ட்டில் அவங்க வாழ நினைக்கிற கான்செப்ட் அது தான். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஒருத்தர் மட்டுமே அந்தளவுக்கு விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இன்னொருத்தங்க வந்து சொல்லாமல் மறைச்சு அப்படி இருந்தாங்கன்னா அதில் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காதுங்கிற பாயிண்ட்டே சொல்லிடுறாரு. அது வந்து லைஃப்க்கு வந்து ட்ரூ கம்பேனியனாக இருக்க மாட்டாங்கங்கிற பாயிண்ட்டை சொல்லிடுறாங்க. ஸோ த ஹோல் எஸ்ஏலே நம்ம டிஹெச் லாரன் சாரி நம்ம எமர்சன் சொல்ல நினைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி, அந்த ஹோல்னஸ்ஸை நம்ம ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும். ரீடர்ஸ்க்கு அவர் சொல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னா, ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சீரியஸாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான், அதை விட்டுட்டு சும்மா ஜஸ்ட் ஃபார் சேட் சேக் ஆர் காசிப்க்கு மட்டும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டை. ஸோ நிறைய கான்செப்ட் சொல்கிறாரு. 1841 இதை வந்து ஒரு புக்கில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அது வந்து எஸ்ஏஸ் த ஃபர்ஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறதுல. இதை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்படின்னா ஒரு பப்ளிக் லெக்சரில் டெலிவர் பண்ண ஒரு கான்செப்ட் தான், அதுக்கப்புறம் தான் இதை வந்து பப்ளிகேஷனுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத வந்து எஸ்ஏஸ் ஃபர்ஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு அவர் லெக்சராக ப்ரெசென்ட் பண்ண ஒரு கான்செப்ட் தான், சரி தானே. அவர் வந்து எஸ்ஏ எழுதும் பொழுது அவர் கொண்டு வரணும்னு நினச்ச கான்செப்ட் என்ன அப்படின்னா, கைண்ட்னஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு மேன்கைண்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், அதுதான் நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் அவர் சொல்ல நினச்சி எழுதியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான எஸ்ஸே தான், அதை ரீட் பண்ணும் போதே நமக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புடைய வேல்யூஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் யார் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்ல வந்துடுது. இப்போ ஒரு புது ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடைக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ எப்படி நம்ம அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு இந்த டாக்கெட்டிவ் அப்படிங்கிற நேச்சர், அந்த பேசி 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 அவங்களுக்குள்ள இவங்க பேசுகிறது, அதுவே எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனால் சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க, அது வேறு விஷயம். பட் அந்த டாக்கெட்டிவ் அப்படிங்கிற கான்செப்ட் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லைஃப்க்கு. மேபி அது சைல்ட் லைக் வண்டராக இருந்தாலும் அதை சின்ன பிள்ளைத்தனமா பார்க்குறதுக்கு வேடிக்கைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுத்துருந்தாலும், பட் அந்த மொமெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. மோரோவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது எந்த ஏஜ் ஆனாலும் இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் வந்து உங்களை வந்து ஒரு யங் வேர்ல்டுலேயே இருக்க வைக்கிற மாதிரியான ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எமர்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி, ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எ பொசஷன் ஃபார் ஆல் டைம், யூ ஹேவ் டு ப்ரிசர்வ் இட் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லிடுறாரு. அது வந்து இந்த லெவலுக்கு தான், இப்போ ஸ்கூல் முடிச்சாச்சு என் ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிச்சு, காலேஜ் முடிச்சாச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது. ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா லைஃப் லாங் அவனை நீ வந்து உன் கூட வச்சுருக்கணும் நீ நினைப்ப கண்டிப்பாக. ஸோ அதுதான்ப்பா ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்கணும், ரொம்ப லைவ்லியாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறாரு. ஸோ அதுவுமே ஒரு எவல்யூஷன் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு லைஃப் சைக்கிள் எப்படின்னா ஒரு பிகினிங் டெவலப்பிங் மெச்சூரிங் கான்செப்ட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த லைஃப்பில் பிகினிங் டெவலப்பிங் மெச்சூரிங்கிற கான்செப்ட் மாதிரியே ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறாரு. இப்போ ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வைங்க, அவங்கள பற்றிட்டு நெகட்டிவாகவோ ரொம்ப காமிக்கலாகவோ ஒரு மார்க் பண்ணுற விதமாகவோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாரு. ஸோ அவங்கக்கிட்ட ரொம்ப டிக்னிஃபைடாக நடந்துக்கணும், அதே மாதிரி அவங்கக்கிட்ட உள்ள பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை அப்சர்வ் பண்ணி அதுபடி நம்ம லைஃப்பில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. ஸோ நீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஒருத்த வந்து அவனை சப்ரஸ் பண்ணிவிட்டு அவனை எப்படியும் நக்கல் பண்ணிட்டு சிரிச்சு சிரிச்சு காமிக்கலாம் பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எமர்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட்
லைஃப் லிவிங் அந்த லிவிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ட்ரூத் ஜஸ்டிஸ் இந்த மாதிரியான கான்செப்டை வந்து அந்த ஃப்ரெண்டுடைய ரோல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா அதை தட்டி கேட்குறதும் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும், இதே நல்லது நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அவள் இருக்கணுங்கிற கான்செப்டை தான் அவர் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், ஃப்ரெண்டு தான் இல்லையா, அதுக்குன்னு ஒன்னே மாதிரியே அவள் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற பாயிண்ட் சொல்லிடுறார். நீ பர்ஃபெக்டாக இருக்கலாம், ஒன்னே மாதிரியே அவன் வந்து பர்ஃபெக்டாக ரெப்ளிகேஷனாக இருக்கணும்னு நம்ம அவசியம் கிடையாது, அந்த மாதிரி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படிங்கிறாரு. அதுதான் பாயிண்ட்டு. இப்போ வேவ் லென்த் ஒரு சில பாயிண்ட்டில் இருக்கும், பட் இதே மாதிரி என்னை மாதிரியே நீ ஒரு ஒன்னே மாதிரியே நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூடாது, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்போ அது வந்து ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஈக்குவாலிட்டி இருக்கணும், அந்த ஈக்குவாலிட்டி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லோரும் ஒன்று தான், இதே மாதிரி தான் திங்க் பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட் அவர் சொல்ல நினைக்கல. அப்படி நீ திங்க் பண்ணிகிட்டு இருந்த அல்லது நான் செஞ்சிட்டேனே நீ எனக்கு அதை செய்யலை, நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ண நீ எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணணும் இல்லை அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னா அதுவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரூயின் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறார், அதாவது ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு சோஷியல் பெனிஃபிட்காக லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. என்ன பண்ணிட்டல்ல அப்போ நீ எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் அப்படிலாம் கிடையாது. மோரோவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வேல்யூ கொடுக்குறவங்களாக இருப்பாங்க, அது ரொம்ப மதிக்கத்தக்க நடந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மதிப்பு கொடுத்து நடந்துக்கிறவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி தானே. இப்போ ஃபைனலாக அவர் சொல்ல நினைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடோடு முடிஞ்சிச்சு அப்படிலாம் கிடையாது. என்ன தான் அந்த ஃப்ரெண்ட் வந்து வேறு இடத்துல போயிட்டாங்க அல்லது அவங்க கூட கனெக்ட் ஆகாத பிளேஸில் அந்த பர்சன் இருக்கிறாங்க அல்லது பக்கத்தில் இல்லை தூரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகணும், அதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியமான எலமெண்ட்டாக எமர்சன் சொல்ல நினைக்கிறது ட்ரூத், அதுதான்ப்பா முக்கியம். நீ வந்து இப்போ நான் ஃப்ரெண்டாக இருந்தா நான் ஃப்ரெண்டாக இருந்தேன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, அவனுக்கு நீ லாயலாக இருந்தியா, சின்சியராக இருந்தியா, ஓப்பன் மைண்டடோடு அவன்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணியா அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெண்டர்னஸ் சொல்கிறாங்க. டெண்டர்னஸ் அப்படின்னா ஒரு சாஃப்ட் கார்னர், சாஃப்ட் நேச்சர்ட், ஏன்னா ரொம்ப ரூடாக இருக்கிறதுனால யாரையும் உங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா, அது குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் பொறுத்தளவில் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு அது டெவலப் ஆகும். அப்படி இல்லாமல் நீ நான் இப்படி தான் ஸ்டபனாக இருப்பேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படி மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எந்த ஃப்ரெண்ட்ஸும் வித்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், அவங்களுக்கும் சில ஸ்பேஸ் கொடுங்க, அவங்களுக்கும் சில ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குங்க. அதாவது உன்னைய முன்னிறுத்தி மட்டுமே நீ ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கும் சில வேல்யூஸ் கொடுங்க, அவங்களுக்கும் சில ஸ்பேஸ் கொடுத்து அவங்க எந்தெந்த பிளேஸ்லாம் அவங்களுக்கு அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிளேஸ் தேவைப்படுதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதில் அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் சான்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறாரு பாருங்கள், இந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், இதை தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பா, நான் சொன்ன மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், பட் இது மாதிரி அமைகிறதெல்லாம் ரேர் தான் அப்படின்னு சொல்கிறார். பட் இந்த மாதிரியான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சது அது ரேருன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ரீடர்ஸ்க்கு அவர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நினச்சிட்டீங்க அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் சொல்லிடுறாரு. ஸோ இவருடைய எஸ்ஏயில், அதாவது ரால்ஃப் வால்டோ எமர்சன் இவருடைய எஸ்ஏஸில் நம்ம என்னென்ன ஐடியாஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா இண்டிவிஜுவலிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு, அதுமாதிரி செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்பார், ஒரு இந்த டிரான்சென்டென்டென்டலிசம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மூலயமா ஒரு க்ளோஸ் நிட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்பார். நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாருங்க. அவர் சொல்கிற பாயிண்டில் வந்து ஒரு பாயிண்ட் பாருங்கள், வி வாக் அலோன் இன் த வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஸ் சச்சஸ் வி டிசைர் ஆர் ட்ரீம்ஸ் அண்ட் ஃபேபிள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மாட்டுக்கு நம்ம இந்த உலகத்தில் வர்றோம் போகிறோம் அப்படின்னு இருந்தால் அதுவும் நம்ம லைஃப் ஸ்டைல் தான், பட் இந்த லைஃப்பை வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாற்றுறது ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த எஸ்ஏ மூலமா எமர்சன் ரீடர்ஸ்க்கு சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இதான் இந்த எஸ்ஏயோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.